வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். மெயினாக வந்து இந்த வீடியோஸ் வந்து ஈவினிங்கில் தான் அப்டேட் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு ஆஃப்டர்நூன் பண்ணுறோம். ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி 5:00 வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் ஒரு ஆஃப்டர்நூனே ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துடலான்ட்டு இப்போதைக்கு கால் இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து தரோம். Hi, kindly subscribe the channel and select the ring bell to get the regular updates. If you want to open your DMAT account, kindly select the link in below description buttons. And if you want to know about advanced trading strategy class, call or WhatsApp this number. If you want to see more videos like this, select the link name. You will reach home channel and you can see many strategy videos and everything like that. Welcome. இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களாலே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூட் ஆயிலினுடைய லெவல்ஸ் பற்றி ஒரு சின்ன அப்டேட் மாதிரி கொடுப்போம். இந்த லெவலினுடைய அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி மெயினாக 12:00 நாங்கள் இன்றைக்கி அப்டேட் தர்றதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து 5:00 ஃபினிஷ் ஆகுது. அதனால் ஒரு சின்ன ஒரு அப்டேட் மாதிரி தரோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு ஒரு ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு 4375 ரேஞ்ச் கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஃப்ளாட் ட்ரேடு தான். மார்க்கெட் எந்த சைடும் பெருசாக மூவே கொடுக்கல. ஒரு 5 பாயிண்ட் தான் வந்து ட்ரேடிங்கே போய்கிட்டு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது. நியூ இயர் லீவு, நியூ இயர்னுடைய ஈவினிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பெரிய மூமெண்ட் இல்லை. ஓவரால் லுக்கு, மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு, இப்போ இருக்க வியூ எல்லாமே வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டினுடைய வால்டைல் ஒரு 12:00 அப்புறமா, ஒரு 1:00 அப்புறமா ஸ்டார்ட் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதனுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4375 வந்து நீங்கள் வந்து ஒரு டேர்ன் ஓவராக வச்சுக்கலாம். 4380 ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4380 to 4375 இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்கும் மேக்ஸிமம். இது பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து க்ரூட் ஆயிலுடைய ட்ரெண்டு ஒரு சின்ன சேஞ்ச் ஆகி பையிங் ட்ரெண்டாக மாறி மேலே வந்து ஒரு 15-20 பாயிண்ட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இல்லாட்டினா ஓவரால் லுக்கில் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனில் நீங்கள் டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆனதே 438.40 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகலே நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் உள்ள நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ட்ரெண்டு தான் வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்கு. மேலே அப்சைடில் காப்பருக்கு இருக்க ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 441.50, அதாவது மார்க்கெட் 441.50 கிட்ட போகலாம் டேர்ன் ஓவர் ஆகுது, அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு செட் ஆகிருக்க ரேஞ்சும் அதுதான். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆகல, ஒரு 441.30-20 அந்த மாதிரி வரையில செல் பண்ணிட்டு நீங்கள் டவுன் சைடில் ஒரு 1 பாயிண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவரால் லுக்கில் பையிங் ட்ரெண்டாக மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பட் ஆனால் டவுன் சைடில் தான் வந்து இப்போ மார்க்கெட் இருக்கனால 441.50-80 அந்த ரேஞ்ச் இருக்குது, செட் ஆகிருக்கு. ஒரு 441.50-80 அந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா மட்டும்தான் காப்பர்னுடைய ட்ரெண்டு வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். இல்லாட்டி அப்படின்னா காப்பர் ட்ரெண்டு வந்து ஓவரால் ட்ரெண்டு செல்லிங்கில் இருக்கனால கீழே தான் வந்து வரும். ஸோ வால்டைல் வந்து கம்மியாக இருக்கனால ஒரு 441.20-30 போகும்போது செல் பண்ணிட்டு டவுன் சைடில் ஒரு 80 பைசா அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா 179.20 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகி மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 180 வந்து மார்க்கெட் வந்து செட்டில் ஆகி நின்றுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரைஸ் ஆனது, ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் நிற்கிது ஒரு 180. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு 30 பைசா மேலே போச்சு அப்படின்னா, அது கிராஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு பை பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து ஒரு ஃப்ரெஷ் பையிங் ஆகும். இல்லாட்டினா இங்கேருந்து ஜிங்கு ரிவர்சல் ஆகிறது தான் வந்து அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு 180-30 பைசா வச்சு தாண்டு தான் பாருங்கள். இல்லாட்டினா இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு வால்டேலாக இதுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகி முடிகிறக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து 5:00 ஃபினிஷ் ஆயிரும் இன்றைக்கி கமாடிட்டிக்கு, அதனால் ட்ரேட் பண்ணும்போது பாஸ்ட்டு பண்ணுங்கள்.
இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி என்னுடைய நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.